மாலையினையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை ஒய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டில் எல்லாரும் நலமா இருக்காங்களா? எல்லாம் அல்ல, இறைவனுடைய அருளினால் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழ. அதற்காக இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சராதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில 2023 வருஷம் பிப்ரவரி மாதம் 6 தேதி திங்கட்கிழமைக்குரிய தின பலன்களை நம்ம பார்க்க போறோம். சந்திர பகவான் இன்னைக்கு ஆயில்யம் நட்சத்திரம் மேல பயணம் பண்ணிட்டு இருக்கார். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தின் மேல அவர் பயணம் பண்ணிட்டு இருக்க, நல்ல சௌபாகிய யோகம் உள்ள நாள். எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி குணம் உண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி மேஷராசிக்காரர்களுக்குன்னு ஒரு தனி குணம். இந்த குணம் எப்படி வருது ஒரு மனுஷாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு எந்த ராசி, இந்த ராசி நாதன் எப்படிப்பட்டவர் என்பதை பொறுத்துதான் அந்த குணம் அமைகிறது. அந்த ராசியை பார்க்கக்கூடிய கிரகம், ராசியில் அமர்ந்த கிரகம் எல்லாம் பார்க்கிறோம். பொதுவான அடிப்படையில் இந்த ராசி நாதன், இப்போ மேஷ ராசினா செவ்வாய் தான் மேஷ ராசிக்கு அதிபதி. அப்ப இந்த செவ்வாயுடைய தன்மை என்ன கேட்டீங்கன்னா, ஒரு வேகம், சுறுசுறுப்பு இதெல்லாம் இருக்கும். பல மேஷராசிக்காரர்களுக்கு தாயுடைய அன்பினால் இவர்கள் வாழ்க்கையில் சிறப்பார்கள். சில பேர் சின்ன வயசுல கொஞ்சம் பொறுப்பு குறைந்தவர்களாக கூட இருப்பார்கள். தாயுடைய அன்பு அதிகமாக இருக்கக்கூடிய பல பிள்ளைகள் சின்ன வயசுல கொஞ்சம் பொறுப்பு குறைஞ்சவங்களா இருப்பார். இந்த மேஷராசிக்கின்ற அப்படி ஒரு இயல்பு. மேஷராசிக்காரங்களுக்கு பல பேருக்கு இந்த வேலையில ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா சனி பகவான் நீச்சம் அடையக்கூடிய இடம், நிறைய பேர் பிசினஸ் பண்றேன்னு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. இந்த நாள் எப்படி இருக்கிறதுனா, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ஒரு பிசினஸ் தொடர்பான ஒரு செய்தியை கொண்டு வந்து விடுவார். நல்ல பிசினஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து கொடுப்பார். புதிய கூட்டாளிகளை கொண்டு வந்து கொடுப்பார். ஒரு நல்ல கூட்டாளி பிசினஸுக்கு கிடைப்பார். அதனால பிசினஸ் அடுத்த கட்ட முயற்சிகளை நீங்கள் தொடங்குவீர்கள். திரைப்பட துறையைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும். புதிய படங்களுக்கு ஒப்பந்தமாகும், புதிய நாடகங்களுக்கு ஒப்பந்தமாகும். கலைஞர்களுக்கு அதி அற்புதமான வாய்ப்புகள் இன்னைக்கு கூடி வரும். மாணவர்களை பொறுத்தவரை உங்களுடைய புகழ் பெருகும், அப்படிப்பட்ட நேரம் இது. மாணவர்களுக்கு நல்ல கல்வி அறிவும் புகழும் பெருகும் நாள். வியாபாரிகளுக்கு உங்களுடைய போக்குவரத்துக்கள் கூடக்கூடிய ஒரு நாள். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் வெற்றியும் அதிகம் உண்டு. அலுவலக தோழர்கள், வேலை செய்வோருக்கு அலுவலக தோழர்கள் உதவுவார்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5 வண்ணம் பச்சை வண்ணம். ரிஷபராசி என்பவர்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு
சந்திர பகவான் இன்னைக்கு மனோதைரியத்தை கொடுப்பார், காரிய வெற்றிகளை கொடுப்பார். இந்த இளைஞர்கள் பலருக்கு ஒரு மனக்குமுறல் இருக்கு, ஒரு வேலையில எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இளைஞர்கள் கவலைப்படுறீங்க, உங்களுக்கு இப்போ உங்க கம்யூனிகேஷன் ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்க, நல்ல வேலை வாய்ப்பு, ஒரு இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். நிறைய பேருக்கு இப்ப நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. தன வருமானம் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல தன வருமானம் பெருகும். அதுவும் இந்த குரு பகவான் லாபத்தில் இருக்கிறது மிகுந்த மேன்மைகளை தரும். குழந்தை பாக்கியம் இல்லையே, எனக்கு கவலையா இருக்கே அப்படின்னு கவலைப்படுறவா? இந்த காலகட்டத்தில் முருகனுக்கு செவ்வாழை பழங்களால் மாலை சூட்டணும். செவ்வாழை பழங்கள் 18 செவ்வாழை பழங்களை கட்டி அதை எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு மாலையாக சூட்டணும். குழந்தை வரவில்லாதவர்களுக்கு முருகப்பெருமான் குழந்தை வரத்தை அருள்வார். இன்னைக்கு வியாபாரத்துல கொஞ்சம் அப்படி கவனமா அப்படி போய்க்கோங்க. ரொம்ப அதிகம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, கஸ்டமர்ஸ் பகைச்சிக்க கூடாது. வியாபாரத்தையும் நடத்தணும், ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். அப்படி பக்குவமா வியாபாரத்தை நடத்தணும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பட்டு வெள்ளை வண்ணம். மிதுன ராசி என்பர்களே மிகச்சிறந்தவர், நல்ல தன வருமானம் வரும். சமீப காலமா எனக்கு வருமானமே இல்லையே சார் அப்படின்னு மிதுன ராசிக்காரா பலருக்கு கவலை இருந்துருக்கு. நல்ல வருமானம் வரும். ஆபீஸ்ல சில நெருக்கடிகள் இருக்கா, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் தற்காலிகமானது. கவலைகள் எல்லாம் கடந்து போகும், நல்ல காலம் உங்களுக்கு புறக்க போறது. இந்த நாள் வியாபாரம் நல்லா இருக்கும், விஐபிக்கள் தொடர்பு கிடைக்கும், பண பற்றாக்குறை நீங்கும். பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். உங்க வீட்டுல கும்பராசி பெண்கள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் இன்னைக்கு உண்டு. உங்களுடைய மகள் பற்றிய பல கவலைகள் இன்னைக்கு மறையும். கம்ப்யூட்டர் துறையைச் சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆர்கிடெக்டா இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். அற்புதமான நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திர பகவான் இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்க, ஒரு கடன் வாங்கலாம்னு மனசுக்கு தோன்றது. வாங்கினா அடைக்க முடியுமா அப்படின்னு பயம் இருக்கு. இந்த காலகட்டத்தில் எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் கடன் வாங்கணும், அதிகமா கடன் வாங்கக்கூடாது. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் கட்டு மதிக்கட்டு தடுமாறி எல்லோருக்கும் நல்லதான், ஏழு பிறப்பும் தீயனாய் நாங்க கெட்ட பேர் வந்துடும். அளவுக்கு அதிகமா கடன் வாங்காதே, கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கிறதுக்காக கடன் வாங்கக்கூடாது. இந்த வங்கிகள்ல இருந்து போன் வரும், உங்களுக்கு இவ்வளவு ரூபா நாங்க சாங்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நீங்க கடன் வாங்க வேண்டாம்னு நினைச்சு எங்க வேணாங்க அப்படின்னா, ஏன் சார் வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னு வேற கேட்கிறாங்க. ஆக கடன் வாங்க சொல்லி உலக தூண்டினாலும் இப்பொழுது நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், கடன் வாங்குவதில் நீங்க கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் இருக்கும் பாருங்க, அதனுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் பாண்டமா நடந்துக்கிடுங்க, மனைவியை குறை சொல்லாதீங்க. இப்போ ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு அது குறித்த நல்ல செய்தி உண்டு, அரசு அதிகாரிகளுக்கு முன்னேற்றகரமான செய்தி உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்கள் காரிய வெற்றி பெறணும்னா இப்ப விநாயகரை துதிக்கணும்.
வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுந்து வரும் நான். இந்த விநாயகரை கும்பிடுங்க ஐயா. கனியிடை ஏறிய சாரும் முற்றல் காயிடை ஏறிய பாகும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இழ நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர்னு கவிஞர் எழுதினான் பாருங்க. அவன் நல்ல புத்தகங்கள் தமிழ் புத்தகங்கள் வாசிங்க சிம்மராசிக்காரங்களுக்கு, அதுவே இப்ப சிறந்த பரிகாரம். பத்தாம் படத்துல செவ்வாய், எனக்கு சரியான வேலை கிடைக்கலன்னா சரியான ரீடிங் உங்களுக்கு இப்ப இல்லைன்னு அர்த்தம். நல்ல தமிழ் புத்தகங்களை படிங்க, திருக்குறளை படிங்க, கம்பனை படியுங்கள், திருவாசகத்தை படிங்க, 4000 திவ்ய பிரபந்தத்தை படிங்க. படிக்க படிக்க வாழ்க்கையை உயர்த்தும் அற்புதமான இலக்கியங்கள் தமிழ்ல இருக்கு. 10 செவ்வாய் இந்த காலகட்டத்தில் பலருக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் லைஃப் பார்ட்னருடைய உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுங்க. நண்பர்கள் சிலர் உங்களை விட்டு இப்பொழுது பிரியலாம், இயற்கையாகவோ செயற்கையாகவோ பிரியலாம். வியாபாரம் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை தரும், மன தன வருமானம் கூடும், அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் பச்சை வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். சந்திர பகவான் வெற்றிகளை அள்ளி தருவார். பதனமோ சந்திர பிம்பமோ என்று நீங்கள் பாடக்கூடிய அளவிற்கு ஒரு வாழ்க்கை துணைவரவை துணைவி அமைவார். மனசுக்கு பிடிச்சவங்களை இப்ப சந்திப்பீங்க. வயிறு நிறையும், மனசு நிறையும், எல்லாம் நிறையும் நல்ல நாள். தன வருமானம் பெருகும், வியாபாரம் சிறக்கும், அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் பெருகும், அற்புதமான நாள். 10 இடத்துல சந்திர பகவான் புதனுடைய சாரத்தில் இருக்காரு. இன்னைக்கு தண்ணீரை வீணாக்க கூடாது. சில பேர் வீட்டில் குழாயை திறந்து விட்டுருப்பான், தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும், தண்ணியை மூடுறதே இல்லை. பலருக்கு தெரியாது ஏன் தன்னுடைய வீட்டில் பணம் விரயமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு தெரியாது. சில பேர் வீட்டில் பணம் களவு போய்கிட்டு இருக்கும், பணம் விரயமாகிக்கிட்டே இருக்கும். தண்ணீரை அவர்கள் வீணாக்குகிறார்கள் அர்த்தம். அவங்க வீட்டு குழாயில தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கியா, சரியா மூடக்கூட இல்லை, சரியா ரிப்பேர் பண்ணுறேன்னு அர்த்தம். துளாராசிக்காரங்களுக்கு வேலை வேணுமா, இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க, அமையும். காதல் மலரும், நண்பர்கள் எண்ணிக்கை இப்பொழுது கூடும், பிசினஸ்ல எதிர்பார்க்கிற நல்ல செய்தி உண்டு, அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் மல்டி கலர் வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, பரபரப்பா இருக்கீங்க. இன்னைக்கு தொட்ட காரியமெல்லாம் தொடங்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது. இந்த நாளில் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் வெற்றி பெறப்போகிறீர்கள். முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் இருக்கு, அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் சப்போர்ட் இருக்கு, அதனால நல்ல பொறுப்புக்கு நீங்க தேர்ந்தெடுக்கப்பட போறீங்க. நண்பர்கள் சிலர் இன்னைக்கு கோபக்காரரா கருத்துக்கள் சொல்லுவாங்க. நீண்ட தொலைவு பயணங்கள் வெற்றியை தரும், புகழ் பெறும் ஒரு நாள், அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் பச்சை வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள்ல பதமா நடந்துகிடணும், யாரையும் பகைச்சுக்கிட கூடாது, யாரையும் மனம் நோக பேசக்கூடாது. பிறரை ஒரு சொல் நம்ம கடுமையா பேசிட்டோம்னா நம்மை நோக்கி இரு சொற்கள் எதிர்காலத்தில் வரும், கடுமையான வார்த்தைகள் எவரோ நம்மை பேசுவார். வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும், அதை இன்னைக்கு ஒரு உயர் பதவியில் இருக்கோம், அடுத்தவங்களை பத்தி நம்ம தவறா பேசியிருந்தோம். இது கால சக்கரம் மாறும்போது
சில பாதிப்புகள் நமக்கு வந்துடும் இல்லையா. அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவங்களெல்லாம் இன்னைக்கு அமைதியா பேசுங்க ஐயா. நீங்க பெற்ற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நல்ல உயர்வு வரும். எதிர்பார்க்கிற அனுகூல செய்திகள் வியாபாரத்தில் உண்டு. மாணவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம், ஆகாய நீல வண்ணம். மகர ராசி அன்பர்களே, நிறைந்த நன்மைகள் நீங்கள் பெறப்போகிற நாள். நீங்கள் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நற்பலன் கிடைக்கப் போகிற அற்புதமான நாள். சிலருக்கு இன்னைக்கு வங்கி பண பரிமாற்றங்கள் சந்தோஷத்தை தரும். வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூடும். கேட்ட ஓடி பேங்க்ல கிடைக்கும். மனசுல இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் விலகும். பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதிர்ஷ்டமான ஒரு நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம், பவள வண்ணம். கும்பராசி அன்பர்களே, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அவரவர் கர்மமே கட்டளைக்கல் தான், புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு நல்ல பேர் வாங்கணுமா ஆசை இருக்கா, நல்லபடியா நடந்துக்கிடுங்க, அதுதான் சூட்சமோ. இன்னைக்கு உங்கள்ட்ட வேலை செய்யறவங்கள்ட்ட கூட அகட்டி பேசாதீங்க, அன்பா வழி நடத்துங்க, பிறரை குறை காணாதீங்க. சில பேர் வாழ்க்கையில தப்பு பண்ணுவான், மாந்திரீக வேலை பண்ணுவான், அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணுவான். அவனெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கோயில்கள்ல வவ்வாலா தலைகளா தொங்கிக்கிட்டு இருப்பான் பலரை பார்க்கலாம். இந்த நாள் உங்களை பொறுத்த வரைக்கும் மனதில் பிறருக்கு தீங்கு கூட நினைக்கக்கூடாது. வியாபார ரகசியங்களையும் இன்னைக்கு வெளியே சொல்லக்கூடாது. குடும்ப உறவுகள்கிட்ட அப்படி மென்மையா நடந்துக்கிடுங்க. தன வருமானம் பெருகும். உங்களை நோக்கி புதிய நபர்கள் வருவார்கள். பழகியவர்கள் உங்கள் மேல இன்னைக்கு அக்கறை காட்டுவாங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம், மாணிக்க வண்ணம். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் இனிய நாள். இந்த நாளில் உங்களுடைய முக்கியமான தொழில் நோக்கங்கள் எல்லாம் வெற்றி பெறும். உங்களுடைய மழலை செல்வங்கள் வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்ப கூடி வரும். நல்ல கல்வி நிலையம் அமையிறது, நல்ல திருமண விஷயம் தேவைப்படுறவங்களுக்கு அது கூடி வருது. வேலை வாய்ப்பு தேடி வரவங்களுக்கு, வேலை வாய்ப்பு வேணுங்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கூடி வருது. அப்படின்னு நல்ல அடுக்கடுக்கான நிம்மதிகள் வரும். தன வருமானம் பெருகும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம், பட்டு வெள்ளை வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவில் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில டி நகரிலும் நங்க நல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.